ஹாய் எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, செகண்ட் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு BM3252 மெடிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஐ திங்க் எல்லா கொஸ்டினும் கொடுத்துட்டு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு ரீகேப் மாதிரி இது இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ரீகேப், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரீகேப். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து தெர்மோகிராஃபி, ஓகேங்களா? தெர்மோகிராஃபின கொஸ்டின் ஃபுல்லாக தியரி தான், ஈஸியாக இருக்கும். நிறைய படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் தெர்மோகிராஃபி என்ன பண்ணோம். அதோட அட்வான்டேஜ் என்ன, மற்ற கேமரா பகல் டைமில் தான் பிடிக்கலாம், தெர்மோகிராஃபி நைட் டைம் கூட பிடிக்கலாம். ஏன்னா அது நம்ம ஹீட்டை வச்சு தான் அது அப்சர்வ் பண்ணி பிடிக்கிற ஃபோட்டோகிராஃபி, ஓகேங்களா? அதை பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி டிஷ்யூ ஈஸியாக லீக்கி டயலக்ட்ரிக் மீடியம், நம்ம டிஷ்யூவில் ஒரு டயலக்ட்ரிக் மீடியமாக அது வேலை செய்யுது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு லிமிட்ஸ் ஆஃப் விஷன், அதே மாதிரி கலர் விஷன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நம்ம கண்ணோட லிமிட்ஸ் என்ன, ஓகேங்களா? எவ்வளோ பவர் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஓகேங்களா? இன்ஃப்ராரெட்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ வயலட்லேருந்து ரெட்டு அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம கண்ணில் அந்த கோன் செல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி செல்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, ஓகேங்களா? அதே மாதிரி கலர், நம்ம கண்ணு கலர் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா என்ன செல்லு ஆக்டிவாக இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் ஆஃப் லைட்டு, லைட்டோட ஃபிசிக்ஸ் என்னென்ன இருக்குது, வேவ் லென்த் என்ன, ஓகேங்களா? அதோட வைப்ரேஷன் என்ன, அதோட ஃப்ரீக்குவன்சி என்ன, ஓகேங்களா? அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு, அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் யூனிட்டில். செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் டிகே மெக்கானிசம், எப்படியெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் டிகே நடக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி அதில் ஆல்ஃபா டிகே எப்படி நடக்குது, பீட்டா டிகே எப்படி நடக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு மெடிசினில் ரேடியோ ஆக்டிவ் வச்சு என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? எப்படிலாம் அதை மெடிசினில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைக்ளோட்ரான், ஓகேங்களா? அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், ஓகேங்களா? அந்த சைக்ளோட்ரான் வச்சு எப்படி ரேடியோ நியூக்ளியேட்ஸை உருவாக்குறாங்க, ஆர்டிஃபிஷியலாக எப்படி உருவாக்குறாங்க. ஏன்னா நம்ம நேச்சுரலாக இருக்கிற ரேடியோ நியூக்ளியேட்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் ரேடியோ நியூக்ளியேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியல் தான், ஏன்னா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி உருவாக்குறாங்க அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா காமா ரேடியேஷன் வந்து ஒரு பொருளில் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, ஓகேங்களா? இங்கே ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே மாதிரி இங்கே காமா ரேடியேஷன் வந்து எப்படி ஒரு பொருளில் ரியாக்ட் ஆகுது, இன்ட்ராக்ட் ஆகுது, ஓகேங்களா? அதே மாதிரி நியூட்ரான்ஸ், நியூட்ரான்ஸை ஒரு பொருளில் அனுப்பும்போது அது எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது, ஓகேங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் எல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பிரம்ஸ்லாங் அண்டு அனிலேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா டோஸ் அண்ட் எக்ஸ்போஷர் மெஷர்மெண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு டோஸ்னால் என்ன வகையான டோஸ் இதை சொல்கிறாங்க அப்படின்னா ரேடியேஷன், ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்க வர்றாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணும், நோட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு இத்தனை தடவை தான் எக்ஸ்ரே எடுக்கணும், அதுக்கு மேலே எடுத்துகிட்டே இருந்தாலும் என்ன ஆகும், அவருக்கு இந்த ப்ராப்ளம் தான் வரும், டிஎன்ஏல ப்ராப்ளம் வரும், குரோமோசோம்ஸ்லலாம் ப்ராப்ளம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ எந்தளவுக்கு டோஸ் கொடுக்கணும், குழந்தைங்களுக்குனா எப்படி இருக்கணும், அதே ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், நார்மல் பீப்புளுக்கு எப்படி இருக்கணும், அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ரேடியோ எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது, ஓகேங்களா? எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, அதெல்லாம் படிப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் ரேடியேஷன் ஆன் டிஎன்ஏ குரோமோசோம்ஸ், டிஎன்ஏல அடிக்கடி இந்த ரேடியேஷன் வந்து அதிகமாக பட்டுருச்சுன்னா டிஎன்ஏலே எப்படி பாதிப்பு ஏற்படும், ஓகேங்களா? அதே மாதிரி குரோமோசோம்ஸ், குரோமோசோம்லேயே எப்படி பாதிப்பு ஏற்படும், ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிக்கும்போது ரொம்ப பயமாக இருந்திருக்கும், அப்படி ஆகிடுச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படிலாம் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டோகாஸ்டிக் அண்டு நான் ஸ்டோகாஸ்டிக் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி உருவாகுது அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எந்த லிமிட் அளவு, எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரைக்கும் வரணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 5 சவுண்டை பற்றி, ஓகேங்களா? சவுண்டுனா என்ன, சவுண்டோட ஃபிசிக்ஸ் என்ன, ஓகேங்களா? சவுண்டு என்ன வேவ் லென்த்தில் போகுது, என்ன ஃப்ரீக்குவன்சியில் போகுது, அதுவும் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேங்களா? அல்ட்ரா ஃப்ரீக்குவன்சி இருக்குது, 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்தால் ஆடிபிள், 20 கீழே போயிட்டால் இன்ஃப்ரா சவுண்டு, 20,000 மேலே போயிட்டால் அல்ட்ரா சவுண்டு, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா சவுண்டு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? அது அதுக்கப்புறமேட்டு டாப்ளர் எஃபெக்ட், அந்த டாப்ளர் எஃபெக்டை யூஸ் பண்ணி எப்படி கிளினிக்கலில் மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி அந்த டாப்ளர் எஃபெக்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே 75% ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துடலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் செமஸ்டர் எக்ஸாமில் கேட்பாங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் யூனிட்டு லைட்டை பற்றி, லாஸ்ட் யூனிட்டு சவுண்டை பற்றி, நடுவில் இருக்கிற மூணு யூனிட்டும் ரேடியேஷன் பற்றி, ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.